வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களுடைய துர்கா துரைராஜன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்ன அப்படின்னாக்கா வந்து வர வர தமிழகத்துல வந்து தற்கொலை செய்து கொள்வோருடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதனால அதுக்காக வந்து தமிழக அரசு வந்து ஒன்று வந்து செஞ்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து சேட் ஆக்கிடுச்சு அப்படின்னாக்கா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கும். அது வந்து அதனால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து அது வந்து உடஞ்சி போயிருக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து நான் சொல்கிற நம்பருக்கு வந்து டயல் பண்ணி பாருங்கள். 104 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்து அவங்க வந்து உங்கள் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசுவாங்க. அந்த முயற்சியிலேருந்து உங்களை வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. அப்புறமா வந்து அந்த 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 மாதிரி உங்களுடைய மனநல ஆலோசனைகளும் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய மன திடத்தை வந்து அதிகப்படுத்துச்சு அப்படின்னாக்கா வந்து உங்களை நீங்கள் வந்து அந்த தவறான முயற்சியை வந்து நீங்கள் கைவிட்டுடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்களோ, இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பாக இந்த நம்பர் ஒரு தடவை கொடுத்து நீங்கள் கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அப்போ அவங்களையும் வந்து நம்ம வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி நமக்கு சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டிப்ரெஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா வந்து நீங்களும் கால் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இந்த தவறான முடிவுகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதை நம்ம வந்து தவிர்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த நம்பரை வந்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து 100 அப்படின்னா போலீஸ், 108 அப்படின்னா ஆம்புலன்ஸோ, அதே மாதிரி 104 அப்படின்னாக்கா வந்து இந்த தற்கொலை இந்த மாதிரி தவறான முயற்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும் சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து டிப்ரெஷன் கண்டிப்பாக வரும். வேலை நிறுத்த ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், வேலை சார்ந்த பிரச்சனைகள், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து உடஞ்சி போயிடக்கூடாது. நீங்களே வந்து உங்களை தைரியப்படுத்திக்கணும், அதான் வந்து முதல்ல நீங்கள் வந்து செய்யணும். அதுக்கப்புறமா வந்து நீங்களே டிப்ரெஸ் ஆகிட்டீங்கன்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணோம். ஆனால் முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் உங்களையே வந்து தன்னம்பிக்கையோட தைரியமாக இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து எல்லா தடவையும் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை கால் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்புறம் பேச மாட்டாங்க அப்படின்னும் இல்லை. அவங்க வந்து திரும்பவும் வந்து கால் பண்ணி அப்பப்போ உங்களுக்கு கால் பண்ணி உங்களை வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரியே வந்து மாறி உங்களுக்கு வந்து அப்படியே அவங்களை வந்து நார்மலாக வந்து மாற்றிடுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 104 அப்படின்னு போட்டு அந்த என்ன நீங்கள் விருப்பப்படுறீங்களோ, எப்படி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு பேப்பரில் எழுதி இந்த மாதிரி ஒரு சில நம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டு அது நீங்கள் வந்து சேவத்தில் இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் பார்க்குற இடத்துல வந்து நல்லா வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னாக்கா வந்து அதை பார்த்து உடனே நீங்கள் வந்து டயல் பண்ணி பேசலாம். அவ்வளோதான், இன்னொரு சுவாசம் பண்ண அப்படியே நாங்க சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். ஸோ எல்லாருமே பார்த்தாக்கா வந்து அமாவாசை அப்போ வந்து பூசணிக்காலை வந்து குங்குமம்லாம் போட்டு வந்து அந்த மாதிரி வந்து போட்டு உடைக்கிறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் மாடு பார்த்தா வந்து சாப்பிடுது. ஸோ அதுக்கு என்ன ஆகுன்னே தெரியல. இந்த மாதிரி வந்து கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பாய்.